ஏய், பிஜேபியில நீங்க அண்ணாமலை நாட்டை கூட போயிட்டாலும் போடுவோம். அந்த உடல் ரீதியான ஏச்சுக்கள் பேச்சுகள் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. 2023 தேசியர்கள் அடுத்து பெருநாபிச்சல் எறியப்படும். வாழ்த்துக்கள், நன்றி. ஒரு பெண்ணுக்கே இந்த நிலைமை அப்படின்னா பெண்களை இன்னைக்கு வரைக்கும் அலங்கார பொருளை பார்க்கக்கூடிய ஒரு வன்ம எண்ணங்கள், அது அந்த எண்ணங்கள் மாத்தணும். கனிமொழி அம்மா இருக்கிறாங்க, அவங்கள சரியான பதிவு கொடுத்து இருக்கிறாங்களா இல்லை ஏதோ ஒரு பெண் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பதவி கொடுக்கப்பட்டது. அந்த குடும்ப பிரச்சனையை தாண்டியும் ஒரு பெண் வந்து அரசியலுக்கு வந்து ஜெயிச்சு நிற்கிறா, அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய ஆளுமை இருக்கிறது, திறமை இருக்கிறதுன்றதான் இருக்கு. இனிமேல் வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது, பேசுனா கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். நீங்க போயிட்டு ஒரு பொழப்பு நடத்துறதுக்கு, சினிமா துறையை கொச்சைப்படுத்துறதுக்கு, பெண்கள் வன்கொடுமை சட்டத்துக்கு உள்ள போடணும், முதல் வேலையா செய்யணும். என்னுடைய இந்தியாவில் இருக்க பெண்ணை நீ மைக்கு வச்சு மீடியா வச்சு நீ வந்து யூடியூப்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ வெட்டின்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பார்க்குறான். நம்ம நாட்டில் இருக்க பெண் அவ்வளோ கேவலமாக வளர்ந்துட்டு. ஜெம் டிவியின் அரசியல் ஆடுகளம் நிகழ்வில் இன்று நாம் சந்திக்கக்கூடிய அற்புதமான அந்த சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு பெண் உரிமை பாதுகாப்பு சங்க நிறுவன தலைவரும் மிகப்பெரிய பத்திரிகையாளருமாகிய அம்மையார் சித்ரா அரவிந்தன் அவர்களை இன்று சந்தித்து உரையாட இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். சாதாரணமாக இன்னைக்கு அரசியலில் வந்து எல்லா சலுகையும் கொடுக்குறாங்க பெண்களுக்கு, அதே மாதிரி அவங்களுக்கான அந்த பங்கீடும் சரியான முறையில் கொடுக்கப்படுது. கண்டிப்பாக. ஆனால் அந்த பெண்கள் சரியான முறையில் பதவிகளும் சரி அவங்களுக்கு கொடுக்குற வாய்ப்புகளையும் சரியான முறையில் பயன்படுத்திக்கிறாங்களான்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. நீங்கள் வந்து சரியான முறையில் பெண்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, எதை வச்சு சொல்கிறீங்க சரியான முறையில் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு? அங்கேயே அந்த குவஸ்டின்லேயே வந்து சரியான முறையில் கொடுக்கப்படலை. பெண்கள் வந்து நாங்கள் வந்து தேடி போகிறோம், அரசியலை நோக்கி போகிறோம். போகிறப்போ அதாவது ஒரு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கே வந்து உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, குடும்ப வன்முறை வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்பாவே பெண் குழந்தையை வந்து தாக்குறது, பங்காளிகளுக்குள்ளே வந்து ஒரு பெண் குழந்தையை தாக்குறது, இல்லை சொந்த ஊருக்குள்ளேயே மாமா மச்சான் நாள் தாக்கப்படுறது, இல்லை கணவன் நாள் தாக்கப்படுறது, இல்லை மகன் நாள் தாக்கப்படுறது, இந்த உறவுகளால் யாரால் ஒரு பெண் தாக்கப்பட்டாலும் அது குடும்ப வன்முறைக்குள்ள தான் வரும். அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பாக, கண்டிப்பா. அப்படி இருக்கிறப்போ இந்த குடும்பம் வந்து சொந்த மந்தத்துக்குள்ளேயே ஒரு பெண் தாக்கப்பட்டு வர்றப்போ சமுதாயத்துக்குள்ளே எப்படி அவளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதை தாண்டி தான் அவள் வர்றா. அதாவது ஒரு பெண் வந்து நம்ம எதையாவது சாதிக்கணும், வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெண்ணுடைய இலக்காக இருக்குது. எல்லா பெண்களுக்குமே, இப்போ நானாக இருக்கட்டும், இப்போ டிவியில் வேலை பார்க்குற பெண்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அரசியலுக்கு வரணும், நம்ம சாதிக்கணும், எல்லாருக்குமே அந்த சிந்தனை உண்டு. கண்டிப்பாக. ஆனால் நம்ம சமுதாயம் வந்து இன்னும் அந்த பெண்கள் விஷயத்தில் பின்தங்கி இருக்குங்கிறது மிக ஒரு கொடுமையான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு கேள்விப்பட்டு எந்த பெண்ணையாவது இப்போ அரசியலில் நம்ம தமிழிசை அம்மாவை பற்றி ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். தமிழிசை அம்மாவை எடுத்துக்கிட்டாலே இன்னைக்கு ரெண்டு ஸ்டேட்டுடைய கவர்னர், மிகப்பெரிய ஆளுமை படைத்தவர். அவங்களுடைய குடும்ப பின்னணியை நீங்கள் பாருங்கள், அவங்க அப்பா எவ்வளோ பெரிய ஆள், அவங்க சித்தப்பா எவ்வளோ பெரிய ஆள், ஒரு காங்கிரஸ் கட்சியில் இல்லை ஒரு பாரம்பரியமான 70 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சியில் பின்னணியிலிருந்து வந்த ஒரு அப்பா, அப்பா அவளுடைய மகள் டாக்டருக்கு படிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெண்ணுக்கே உடல் ரீதியாக முடியை வச்சுட்டு உடம்பு வச்சுட்டு நீங்கள் குள்ளமாக இருக்கீங்க, உங்களுக்கு பேச தெரியலை, அப்புறம் வந்துட்டு ஸ்டூல் போட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க தமிழிசை அப்படின்னு சொல்லிட்டு, அவர்களுடைய அந்த உடல் ரீதியான ஏச்சுக்கள் பேச்சுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இது இந்த ஒரு குடும்ப பின்னணி உடைய ஒரு பெண்ணுக்கே இந்த நிலைமை அப்படின்னா, சாதாரண குடும்பத்திலேருந்து ஒரு பெண் வர்றா, ஒரு கிராமப்புறங்களில் நாங்கள் வந்து இந்த அரசியலுக்கு நான் வர்றேன், இந்த கட்சியில் நான் சேர்றேன் அப்படின்ட்டு. அரசியல்னு சொன்ன உடனே கூட கடந்த காலமாக மிகப்பெரிய தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை மாநில கட்சியாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கான அந்த சரியான முறை தரப்படுகிறதா? இப்போ ஒரு நிறைய தொலைக்காட்சிகளும் சரி, நிறைய கேள்வி பதிலாக போயிட்டுருக்குது. இது மக்களிடையே மிகப்பெரிய ஒரு கேள்வி கணியாக போயிட்டுருக்குது. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி மிகப்பெரிய தேசியத்தை பற்றியும் தெய்வீகத்தை பற்றியெல்லாம் பேசுகிற ஒரு அந்த கட்சிக்குள்ளேயே இப்போ பெரிய ஒரு பாதிப்பு ஒரு பெண் அடைஞ்சிருக்கிறாங்க, அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். அது பிஜேபியில் வந்து அவங்க டெய்சி மேடம், சூர்யாவுடைய டாக்டர் டெய்சி அண்டு சூர்யா பேசியிருக்கிறாரு. இது வந்து வன்மையாக தான் கண்டிக்கணும். ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை,
அவங்களுக்குள்ள அவங்க தம்பி ஒரு உறவு முறை ஒரு நட்பு முறை இருந்திருக்கு. அண்ணின்னு சொல்லி அக்கான்னு சொல்லிட்டு அப்படியே அதை முடிக்கிறாங்க அந்த பிரச்சனையை. ஆனால் மிகப்பெரிய ஒரு போகமாக போயிட்டு இருக்குது. இல்லை போகமாக போகுது. ஒருத்தர் வந்து பேசுகிறப்போ அவர் கெட்ட வார்த்தையில் பேசியிருக்கிறாரு. இது வந்து நம்ம பிஜேபி மட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டாம். அவர் ஏற்கனவே ஒரு டிஎம்கேல இருந்த ஒரு ஆளுமையுடைய மகன். அவர் டிஎம்கேடைய மிகப்பெரிய திருச்சியில் ஒரு ஆளுமையுடைய மகன். அவரும் டிஎம்கேல வந்து தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார். அதுக்கு நடுவில் தான் அவர் பிஜேபிக்கு வந்து இப்போ ஒரு 6 மந்த் 3 மந்த் தான் ஆகுது. ஆகுது. அப்படி வர்றப்போ அவர் வந்து எப்படி வளர்க்கப்பட்டார் அப்படின்னு தான் என்னுடைய கேள்வி. இவர் காலங்காலமாக பிஜேபியில் இல்லை. அப்போ நம்ம கட்சிக்குள்ளே வர வேண்டாம். ஒரு கட்சியில் இருக்கிற பெண்ணு உட்கட்சி பூசலாம் நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு உட்கட்சியில் இருக்கிற ஒரு பெண்ணை வந்து அவர் பேசுனது மிகப்பெரிய தவறு. அது வன்மையாக நான் எங்கள் பெண்கள் அமைப்பு வந்து கண்டுக்குது. ஒரு இது எப்படி வெளியே ஆபாச வார்த்தைகளெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அருவறுப்பாகவும் வேண்டத்தகாத ஒரு வார்த்தைகள்லாம் இடம்பெற்றிருந்தது. இது வந்து அந்த உங்கள் மனநிலையில் எப்படி பார்க்குறீங்க மேடம்? அதை வார்த்தைகள்லாம் ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. இது வந்து உங்களுக்கு வெளியில் வந்துடுச்சு. இது யார் ரெக்கார்டு போட்டால், இது யார் வெளியிட்டா அப்படிங்கிற பிரச்சனை இன்ன வரைக்கும் மீடியாவில் தெரியாது. அதை தாண்டி அது வந்திருக்கு. அது ரெக்கார்டு போட்டது வெளியில் வந்திருக்கு. இதே மாதிரி இவர் பேசுகிறது மாதிரி நிறைய பெண்கள் நிறைய கட்சியில் மறைமுகமாக அந்த உட்கட்சியில் போட்டி போகாமையில் தாக்கப்பட்டு தான் இருக்கிறாங்கிறது மிகப்பெரிய பின்புலங்கிறது. ஆமாம். இப்போ டெய்ஸி மேடத்தை எடுத்துக்கிட்டால் அவங்க பெரிய டாக்டர், அவங்களுக்கு நிறைய கிளைகள் எல்லாம் உண்டு, ஹாஸ்பிட்டல் கிளைகள் எல்லாம் உண்டு. ஏன் அப்படின்னா, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பிஜேபி பிஜேபினே நம்ம பிஜேபியை குற்றம் சாட்டுறதை விட்டுட்டு அவரு டிஎம்கேலேருந்து ஒரு வந்தவர், குறிப்பாக ஒரு பெண்ணு, ஒரு மிகப்பெரிய ஒரு பெண்புலத்தில் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதாவது பிஜேபியில் பேசினாலும் தப்பு தான், டிஎம்கேல பேசினாலும் மொத்தத்தில் எந்த கட்சியில் ஒரு சின்ன குட்டி குட்டி கட்சியில் கூட ஒரு பெண்ணை பேசுவது மிகப்பெரிய தவறு. இது வந்து இதை பார்த்து மாற்றிக்கணும். இது இவ்வளோ பெரிய பிரச்சனையை தாக்கத்தை இன்றைக்கி சமூகத்தில் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு. எனக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது. எப்படி நாம் வந்து ஒரு என்ஜிஓ நடத்திட்டு இருக்கிறோம், நல்ல அருமையான எங்களுக்கெல்லாம் நல்ல அனுபவங்கள் இருக்குது. கண்டிப்பாக இதை அப்படியே காலத்துக்கு கொண்டு போக முடியாது. இப்போ இன்றைக்கி பிஜேபி வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பிஜேபி வந்து வளர்ந்து வந்து நாளைக்கு முன்னாடி கூட ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய தமிழக கட்சி தலைவர் கூட அதை அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பனாக கொடுத்தார். இந்த பிஜேபி வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி வேல்முருகன் சொல்கிறேன். வேல்முருகன் தான் சொல்கிறாரு. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ நான் வந்து இப்போ ஸ்டாலின் இருக்காரு. இப்போ ஸ்டாலின் வந்துட்டு முதலமைச்சருடைய ஒரு டிஎம்கே உருவாக்குனா ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஒரு பெரிய மாபெரும் கட்சியாக வளர்த்த ஒரு கருணாநிதி ஐயாவுடைய மிக மகன். அவர் அவருக்கு 2 மகன் இருக்கலாம், பேரம்பேத்தியெல்லாம் இருக்கலாம். ஆனால் தளபதி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவருடைய உழைப்பு ரொம்ப பிடிக்கும். அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா நம்ம எந்த கட்சியும் கிடையாது, பொதுவான கருத்து தான். வாரிசு அரசியல் என்றாங்க. ஆனால் அந்த வாரிசாக வர்றதுக்கும் சரியான முறையில் தலைமைத்துவம் இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். கண்டிப்பாக. ஆனால் அதில் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் மேடம் உங்களை, என்னென்னா மிகப்பெரிய பெண்ணிசம் பேசிய மிகப்பெரிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதுவும் பெரியார் கண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி அது. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி மிகப்பெரிய வலிமை வாய்ந்த ஒரு பெண். அதே அண்ணா திராவிட முன்னேற்றத்தை கூட மிகப்பெரிய ஜெயலலிதா அம்மா. ஆமாம். அதுக்கடுத்தது இரும்பு பெண்மணி, இந்தியாவோட இரும்பு பெண் இந்திரா காந்தி நம்ம பேசுகிறோம். கண்டிப்பாக. அப்படி இவங்கள தான் நம்ம பேசிட்டு இருக்கிற திறமை. பெரியார் பெண்ணியம் பேசிய மிகப்பெரிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதில் வந்து இப்போ கனிமொழி அம்மா இருக்கிறாங்க. அவங்கள சரியான பதவியை கொடுத்து இருக்கிறாங்களா, இல்லை ஏதோ ஒரு பெண் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது மேடம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் கனிமொழியாக இருக்கட்டும், இந்திரா காந்தி அம்மையாராக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், யாருக்கும் முழுமையான பெண் விடுதலை அங்கே கிடைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இந்திரா காந்தி அம்மையார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எவ்வளோ ஒரு இரும்பு தூண் ஒரு பெண்மணி, எவ்வளோ ஒரு ஆளுமை நம்ம இந்தியாவிற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் சொல்லலாம். ஆனால் அவங்களுடைய மரணம் எப்படி இருந்தது? அவங்க கடைசியில் சூட்டு வீழ்த்தப்பட்டாங்க வந்து. அப்படியே கொடுமை அது. அப்போ நம்ம இந்தியாவில் அவங்களுக்கு ஒரு ஒரு அத்தை பெரிய ஒரு தலைவிக்கு ஒரு ஆளுமைக்கு நல்ல சாவு கிடைச்சதா இல்லையே? அப்போ ஏன் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில கொல்லப்பட்டிருக்காங்க இல்லையா? கண்டிப்பாக, கண்டிப்பாக. அப்போ வந்து அங்கேயே உடஞ்சி போச்சு நம்ம இந்தியாவுடைய பெண்ணியம் வந்து அங்கேயும் உடஞ்சி போச்சுன்னு சொல்ல முடியும். அப்போ ஜெயலலிதா அம்மையார் இருக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மையார் சினிமா அப்படிங்கிறது ஒரு துறை, அது ஒரு நடிப்பு துறை இல்லையா? ஆமாம். இப்போ வந்து நாம் எப்படி நம்ம பத்திரிகையாளர் இப்போ மீடியான்னு சொல்கிறோமோ அது மாதிரி காலங்காலமாக வந்தது. எம்ஜிஆர் வந்தார். அதில் எம்ஜிஆர் வந்தார், எம்ஜிஆர் நாட்டை ஆண்டார்.
அவரை ஏன் கருப்பு இல்லாதவர், அவரை ஏன் வந்துட்டு தூக்கி பெருசாக வந்து கொண்டாடினாங்க மக்கள், ஏன் அவரை தப்பாக பேசலை? அப்போ ஒரு பெண்ணுங்கிறதுக்காக அதையே கட்சியை எம்ஜிஆர் தானே விட்டுட்டு போனார், நீ கட்சியை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அதையே செயலில் அவர் என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க, என்ன இறந்து போனதுக்கப்புறமும் என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு இறந்த பிறகு கூட அவங்களுடைய மரணம் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது, ஒரு கேள்வியாக இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் இல்லை. அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருந்தது சொல்லுங்க, எந்த பாதுகாப்பு இல்லை இல்லையா? அப்புறம் கனிமொழி அம்மாவுக்கு எப்படி பாதுகாப்பு வரும்? ஒரு 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 குடும்ப ஒரு என்ன அரசியல்வாதியாக இருந்தாலும், நான் இப்போ இந்த இடத்துல உட்காந்துருக்கேன், எனக்கு ஒரு குடும்பம் கண்டிப்பாக இருக்கும், குடும்பம்னா பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும், குடும்பம்னா பிரச்சனை தான் அது, வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படியும் நம்ம முன்னோர்களை சொல்லி வச்சுருக்கிறாங்க. அந்த குடும்ப பிரச்சனையை தாண்டியும் ஒரு பெண் வந்து அரசியலுக்கு வந்து ஜெயிச்சு நிற்கிறா, நான் இந்த இடத்துல உட்காந்து இன்றைக்கி பேட்டி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா, அதெல்லாம் அப்போ வந்து அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய ஆளுமை இருக்கிறது, திறமை இருக்கிறதுன்றதான் அர்த்தம், எல்லாம் தாண்டி வராங்க இல்லையா. அப்போ அந்த திறமையை உடைக்கிறதுக்காக குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பெருசாக பேசக்கூடிய நிலைமை ஜெயலலிதா அம்மையாருக்கும் நம்மளுடைய கனிமொழி அவர்களுக்கும் எல்லாருக்குமே உண்டு. கனிமொழி வந்து யார்? கலைஞருடைய பொண்ணு, டிஎம்கே. கண்டிப்பாக அந்த மாபெரும் கட்சியை சேர்ந்த கனிமொழி அவர்களுக்கே என்ன தவறாக என்ன வேண்டாம், ஒரு திருமணம், பெண்ணியம் என்பது என்ன? ஒரு திருமணம் நடைபெறுகிறது ஐயா, ஒரு திருமணம் நடைபெற்றால் அந்த திருமணம் முறிவில் முடிந்தால் 70 வயசு 50 வயசுனா இன்னொரு மறுமணம் பண்ண மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ கூட இப்போ வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து ஏன்னா திருமணம் வந்து காமத்தில் முடிவதில்லை, அது காதலிலும் அன்பிலும் அரவணைப்பிலும் ஒரு உறவுகளிலும் ஏற்படுத்துறது தான் திருமண பந்தம். இதை போயிட்டு அப்பேற்பட்ட கருணாநிதியுடைய மகளுக்கே அந்த நிலைமை என்றால், சாதாரண குடிமகளாக பிறந்த பெண்களுக்கு என்ன அந்த சமூகத்தில் பாதுகாப்பு இருக்கு? ஒரு கணவன் போயிட்டு அந்த பெண் இன்னொரு திருமணம் பண்ணனா விபச்சாரியாக பார்க்கப்படுகிறாங்க கருத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். அவள் போறா பற்றி அவர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணவோ, ஏன்னா அவ்வளவு பெரிய குற்றமா ஒரு இன்னொரு பெண் ஒரு இன்னொரு திருமணம் பண்ணிக்கிற சொல்லும் போது செய்தி வருது. நல்லா சொன்னீங்க, பெண்கள் அவர் பெரிய ஒரு பெரிய விஷயம் பண்ணார் மேடம். என்னன்னா தன்னுடைய தங்கச்சி பெண்ணில் 2 வயசுல கல்யாணம் பண்ணிடுறாங்க, பால்ய திருமணம் பண்ணிவிட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வயசாக இருக்கும்போது விதவையாயிடுது அந்த குழந்தை. அதுக்கு அடுத்து அதுக்கு மிகப்பெரிய ஒரு அதுக்கு அந்த பிடிவாதமாக இருந்து அவர் கல்யாணம் பண்ணி வச்சார். அப்படியேப்பட்ட திராவிட மண், பெரியார் மண் தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்படியேப்பட்ட பேசுகிற அந்த மண்ணுலேயும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க மேடம். அப்புறம் இன்னொரு கொஷின் உங்களை கேட்கணும், முக்கியமான கொஷினு. முன்னாள் முதலமைச்சர் மறைந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் மிக அற்புதமான ஒரு விஷயத்தை பெண்களுக்கு கொடுத்தார். உள்ளாட்சி தேர்தலில் 50% கொடுத்தாங்க பதவியை வந்து பெண்களுக்கு, 50-50 கொடுத்தாங்க. அது சரியான முறையில் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்குதா மேடம்? அதை பெண்கள் பயன்படுத்துகிறாங்களா? ஏன்னா இன்றைக்கி உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய சேர்மனாகவும் கவுன்சிலரும் அவங்க தான் இருக்கிறாங்க. ஏன்னா பேரளவுக்கு தான் இருக்கிறாங்களே தவிர அது முழுமை பேரில் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்தை கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாமே பேரளவுக்கு தான் இருக்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல 30-50% கொடுத்தாக அதை சரியாக முறையாக பயன்படுத்தினாங்களான்னு சொல்லிட்டு, எப்படி 50% நீங்கள் கொடுத்துட்டீங்க? வீட்டுக்கு நீங்கள் வெளியில் வந்தாலே வார்த்தைகள் பார்த்தீங்களா? இப்போ ஒருத்தர் பேசினார், இப்போது அவர் என்ன வேணாலும் பேசியிருக்கலாம், திட்டிருக்கலாம். ஏன்னா உட்கட்சி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை மாதிரி இன்றைக்கி அடிச்சுப்பாக அவர் மன்னிப்பு கேட்டார், இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாகிட்டங்கிற வார்த்தையை விட்டுட்டாங்க. ஆனால் ஒரு கட்சிக்குள்ள வரணும்னா இவ்வளோ பேச்சு கேட்கணுங்கிற நிலைமை இருக்கிறப்போ, நீங்கள் சொன்னீங்க இல்லையா 50% கொடுத்து 50 கவுன்சிலரை கொடுத்து எந்த முதல்ல குடும்பத்துக்குள்ளேருந்தே வெளியில் வர்றதே, பக்கத்து வீடு எடுத்த வீட்டுக்காரன் மாறினாங்களா? பக்கத்து வீட்டுக்காரன் தான் குடும்பத்துக்குள்ள நசுக்கப்படுறோம் பெண்கள். அதை தாண்டி வெளியில் சரி போகட்டும், பிள்ளைக்கு திறமை இருக்கு, மனைவிக்கோ இல்லை தன்னுடைய மகளுக்கோ திறமை இருக்குன்னு தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணை வெளியில் அனுப்புகிறப்போ பக்கத்து வீட்டுக்காரன் ஏத்த வீட்டுக்காரனை தாண்டி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அங்கே பேசுவான். இந்த மாதிரி ஊரு கூடி நாடு கூடி ஒரு பெண்ணை மானபங்கம் வாயில பேசினாலும் கற்பழிக்கிறது மாதிரி தான். கண்டிப்பாக கண்டிப்பாக கற்பழிக்கிறதை விட கொடுமையானது என்ன தெரியுமா? ஒரு பெண்ணை ரொம்ப இழிவாக தவறாக எங்கேயோ போயிட்டு வர்றா, ஊர் மேஞ்சிட்டு வர்றா, பாரு அவங்க வீட்டில் வந்து விட்டுருக்காகன்னு சொல்ற கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்த, கொச்சையான வார்த்தைகள், ஏச்சுக்கும் ஏளன பேச்சுக்கும் ஒரு பெண்ணு ஆளாகிறப்போ எப்படி இங்கேயே குற்றம் நடக்குது? அதை சரி பண்ணணும்னு நான் சொல்றேன். நீங்கள் ஏன் வந்து ஒரு பெண்ணு வந்து கவுன்சிலர் ஆகிட்டாங்க, நீ கவுன்சிலர் ஆனால் அந்த பெண்ணுக்கு கவர்மெண்ட்டு முறையான பாதுகாப்பு தரணும். இப்போ ஒரு ஒரு இப்போ நாங்கள் இருக்கிறவங்க ஒரு என்ஜிஓ எங்கள் கிட்டே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி என்ன ஒருத்த தவறாக பேசிட்டாங்கன்ட்டு நாங்கள் அந்த 8 கேஸுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம். கண்டிப்பாக இல்லை ரொம்ப எங்களால் முடியலன்னா ஆணையத்துக்கு அனுப்புகிறோம். ஆணையங்கிறது கவர்மெண்ட் ஆணையம் இருக்குது. உங்களுடைய என்ஜிஓன்னு சொன்னீங்க மேடம், உங்களுடைய என்ஜிஓ எந்த மாதிரிலாம் செயல்பாடு பண்ணுறீங்க மேடம்? எங்களுடைய என்ஜிஓ பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னென்னா ஒவ்வொரு என்ஜிஓக்கும் ஒரு பயலாக இருக்குது. ஒரு பெண்கள் அமைப்புனா அன்றாட தேவைகளை பூர்த்தி பண்ணுறது. இன்றைக்கி நீ தையல் பயிற்சி கற்றுக்கோ, என்னால் அரிசி கொடுக்க முடியும், பருப்பு கடக்க முடியும், அது தானங்கள், தான தர்மங்கள். நாங்கள் எப்படின்னா என்னுடைய கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா,
ஒரு பெண்ணை, அதாவது இந்த சமுதாயத்தில் வந்து இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல்ங்கிறது வந்து அது ஒரு கேவலமான விஷயம். ஒரு ஆணுக்கு நிகராக ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இந்த சமூகத்தில் இருந்து அவள் எல்லாத்துலேயும் ஆணை போன்று பெண்ணும் சாதிக்க வேண்டும், பெண்ணுடைய திறமையை வெளிக்கொண்டு வந்து அவளுக்கு முறையான பாதுகாப்பு கொடுத்து சுதந்திரம். இது மெயினாக நீங்கள் கவனிக்கணும், சுதந்திரம் என்றால் என்ன? பெண்ணுக்கு வந்து சுதந்திரங்கிறத தவறாக பயன்படுத்தக்கூடாது. பெண்ணுக்கு வெளியில் போனால் எனக்கு கொடுத்த சுதந்திரத்தை என்னுடைய திறமைகளை நான் காட்டுவேன், நான் வந்து நான் தப்பாக இருப்பேன், தான் தண்ணி அடிப்பேன், நான் தம்மடிப்பேன், எனக்கு வீட்டில் நிறைய சுதந்திரம் குடிச்சிருச்சு, கிழிஞ்ச பேண்ட்டை நான் போட்டுப்பேன், நான் வந்து சிலிவ்லஸ் போட்டுட்டு பாய் ஃப்ரெண்டோட நான் போவேன், லிவிங் டுகெதராக நான் வாழுவேன், அந்த லிஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கு வரேன், நான் அதுக்கு வரேன். அப்படி வந்து நாங்கள் சுதந்திரத்தை, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை நாம் தவறாக பயன்படுத்துவது தயவு செய்து சுதந்திரம் அல்ல. எனக்கு, நான் அரசியலுக்கு வரேன், நான் ஒரு பத்திரிகைக்கு துறைக்கு நான் வர்றேன், எனக்கு என்னுடைய கணவருக்கு ஈக்குவலா, என் அப்பாவுக்கு, என் குடும்பத்துக்கு நான் சம்பாரித்து போடுவேன், என்ன வந்து நான் வந்து கற்புங்கிறது எல்லா ஆணுக்கும் எந்த அளவுக்கு, பெண்ணுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்தளவுக்கு ஆணுக்கு கற்பு முக்கியம். இது வந்து நம்ம 10 பேரோட ஒரு ஆம்பளை கூட நின்றுக்கிட்டு ஒரு பெண் வந்து தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறது என்னோடய அமைப்பில் நான் சுதந்திரமாக சொல்லலை. ஏனென்றால் சமுதாயத்தில் பெண்களுக்கு இன்னும் விடுதலை கிடைக்கல, பாதுகாப்பு இல்லை. நீ 10 ஆண்களோட நின்னா அதில் ஒருத்தன் கெட்டவனாக தான் உன்னை பார்ப்பான். இதை நாணித்திரமாக நான் சொல்லுவேன். அப்போ சுதந்திரம் என்பது எதை நோக்கி போவது? நல்ல கல்வி கற்பது, நல்ல கட்சியில் சேர்ந்துக்கோ. உனக்கு வந்து கல்யாணம்ங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. கல்யாணம்ங்கிறது வந்து ரெண்டு பேருக்கு மனம் சம்மந்தப்பட்டது. அந்த அந்த உறவு அங்கே உடையுது அப்படின்னா அக்கம் பக்கத்துலேயோ வீட்டில் இருக்கிறதுலையோ பொறுப்பேற்றுக்க முடியாது. கண்டிப்பாக திருமணம் வந்தம்ன்றது நம்முடைய தமிழுடைய பண்பாடு, ஒரு பாரம்பரியம், அது உடஞ்சிருந்தா பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஆமாம், அது பாதிக்கப்பட்டீங்கன்னா முறையாக வீட்டில் 2வது கல்யாணம் படிக்கங்க. அந்த 2வது கல்யாணத்தை வந்து பண்ணி வச்சு அந்த சமுதாயம் அங்கீகரிக்கணுங்க. என்ஜிஓ மூலமாக பண்ணியிருக்கீங்களா? நான் ஒரு பெண்ணுக்கு பண்ணி வச்சேன். எங்கள் வீட்டில் வேலை பார்த்தாங்க சத்தியான்னு சொல்லிட்டு, அவங்க வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு லேடி, அவங்களுடைய உள்ளூருக்குள்ள கல்யாணம் பண்ணி அந்த பையன் சண்டை போட்டு எழுதி வாங்கிடுறாங்க. முதல் திருமணத்தை அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு கேளுங்க? 16 வயசுல கல்யாணம் பண்ணி 17 வயசுல பிரிச்சுட்டாங்க ஊர்ல. சட்டங்கள் வருது, 18 வயது. இதுல வந்து இந்த திருமணம் ஏத்துக்க முடியுமா? அப்ப அந்த பெண்ணை வந்து இன்னொரு பையன் வந்து லவ் பண்றான். இதை ஊரில் சொல்லி நீங்கள் பண்ணலான்னு சொன்னதுக்கு, இவளுக்கு எதுக்கு இன்னொரு கல்யாணம்? அவன் ரெடியாக இருக்கான், அவன் ஃபஸ்ட்டு திருமணம் தான், அவன் வந்து நான் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த டைவர்ஸ் பத்திரம் கொண்டு வந்தால் தான் திருவையர் காட்டில் வந்து நாங்கள் பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஊரில் முறைப்படி அந்த கல்யாணமே செல்லாது. இது எதுக்கு டைவர்ஸ் பத்திரம் வாங்கினா? 17 வயசில் திருமணமே செல்லாது. அதனால நாங்கள் என்ன பண்ணேன், நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் என்னுடைய ஓன் செலவில் நல்ல பட்டு புடவையெல்லாம் வாங்கி எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பையனை நான் கேட்டேன், நீ காலம்புரம் வச்சு காப்பாற்றுவியா அப்படின்னு. முறையாக நீ இருந்தால் உன்னுடைய மனசாட்சி படி நீ நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி திருவேற்காட்டில் கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், அவருக்கு வந்து ஒரு குழந்தை, ஒரு ஆம்பளை குழந்தை பெற்றுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. இன்னொரு செய்தி உங்களை கேட்குறேன், உங்களுடைய என்ஜிஓ இப்போ அந்த பள்ளிக்கூடங்களில் ஒன்றும் அந்த மாணவர்களும் சரியான விழிப்புணர்வு இல்லை, கழிப்பறைகள் பெண்களுக்கு சரியான முறையில் ஏற்பாடு சரியாக செஞ்சுருக்கிறாங்களா? ஏன்னா இன்னைக்கு மிகப்பெரிய வசதியெல்லாம் அரசாங்கம் பண்ணி கொடுக்குது, ஆனால் அந்த பெண் குழந்தைங்க நிறைய ஒரு குறைபாடாக சொல்கிறாங்க. நிறைய பள்ளிக்கூடம் நாங்கள் போய் சந்திக்கிறோம், அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கழிவறை வசதி சரியான முறையில் இருக்குதா? இந்த மாதிரி என்ஜிஓ நீங்கள் இணைஞ்சு இது மாதிரி அரசாங்கத்துக்கு ஏதாவது மிங்கலாகி செஞ்சுருக்கிறீங்களா? நாங்கள் வந்து முன்னாடி மகளிர் ஆணையத்தில் வந்து இப்போ இருக்கிறாங்க, அப்பல்லோ குமாரி மேடம் இப்போ இருக்கிறாங்க. சரி, அப்போ ஐஏஎஸ் ரிட்டையர்டு கண்ணையம்மா இருக்கிறப்போ அவங்க வந்து சில என்ஜிஓஸ்க்கெலாம் வந்து கூப்பிட்டுட்டு. உங்களுக்கும் மகளிர் ஆணையத்துக்கும் நிறைய டைப் உண்டா மேடம்? எனக்கு போன தடவை இருந்துச்சு, இப்போ நான் டைப்பில் தான் இருக்கேன், போவேன், சில கேஸை பற்றி பேசுவோம். இப்போ தானே வந்திருக்காங்க. மேக்ஸிமம் எந்த மாதிரி கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க மேடம் மகளிர் ஆணையம்? இப்போ எங்ககிட்ட வர்ற கேஸு எங்களால் முடியல, ரொம்ப ரிஸ்க்காக இருக்கு. எங்களுக்கு வரதட்சணை அந்த மாதிரி பிரச்சனை இன்னும் இருக்குது. வரதட்சணை பிரச்சனை நிறைய இருக்கு, இன்னும் இருக்குது. ஒரு பெண்ணு மனைவி இருக்கையிலேயே அவகிட்ட டைவர்ஸ் வாங்காம இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு போற கதை தான் நிறைய இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா ஆணையத்தில் கூட நாங்கள் ஒரு கேஸுக்காக போயிருந்தேன். அப்போ அந்த மாதிரி கேஸ் நிறைய விதவிதமான கேஸ் வரும், வித்தியாசமான கேஸ் வரும். அதாவது குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டு, மனநிலை பாதிக்கப்பட்டு வீட்டில் இருக்கிற பெண்கள் அதிகம். இவங்கெல்லாம் ஆணையத்துக்கு நம்பர் எடுத்துக்கிட்டு ஃபோன் பண்ணி பேசுகிற கதையெல்லாம் உண்டு. என்னை வந்து காப்பாற்றுங்க, என்னை 4 பேர் வந்து கற்பழிக்க வந்துட்டான், அவங்களே பேசுவாங்க வந்து. அந்த மனித முறையும் அதுக்கு முழு ஈடுபாடோட பண்ணிட்டுருக்குறாங்க. இல்லை, இப்போ இருக்கிறவங்க நல்லா பண்ணுறாங்க. இப்போ குமாரி ஓரளவுக்கு எல்லா கிராமம் முழுக்க ரீச் ஆகிருக்குதா மேடம்? கிராமத்துக்கு மக்கள் இதை போய் தெரிஞ்சிங்கன்னா அவங்க, அதாவது இப்போ மாதிரி என்ஜிஓ மூலமாக தான் மனித உரிமையானது வரணுமா? இப்போ தான் பெண்கள் அடையும். இல்லை, அப்படி கிடையாது.
பெண்கள் ஆலயம் ஆணையம் சேப்பாக்கத்தில் இருக்குது. அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது, கூகுளில் தட்டினா கிடைக்கும், எல்லாருக்குமே தெரியும். அது ஏங்கிட்டு தான் இருக்குது. போகிற கண்ணையம்மா இருந்தாங்க 5 வருஷத்துக்கு 5 வருஷமாக, அப்போ ஏடிஎம்கே பீரியடில் வந்தவங்க இருந்தாங்க. அவங்க இருக்கையில் நாங்கள் எல்லாம் எங்களையெல்லாம் கூப்பிட்டுட்டு இத்தனை ஸ்கூல் கொடுத்துருவாங்க, அவேர்னஸ் கிளாஸு. அதாவது காதல்னால் என்ன, காதலுக்கும் காமத்துக்கும் என்ன வித்தியாசம், குட்டச் பேட் டச் ஒன்று ஒருத்தன் அதுக்கு மாதிரி நாங்கள் அவேர்னஸ் கொடுத்தோம். நிறைய வேலம்மாள் ஸ்கூலு, நீங்கள் சொன்னீங்கல்ல ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ், குயின் மேரிஸ் காலேஜுக்கெல்லாம் நானாக பேசியிருக்கேன். எனக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ தான் வந்து இப்போ இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் இப்போ தான் அவங்களே உட்காடுறாங்க இல்லையா. நிறைய கேஸ் பெண்டிங்கில் இருக்குது, நான் நேராக பார்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. என்ன அப்படின்னா, உமன்ஸ் விங்ஸ் அதாவது போலீஸ் ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் அதை நீங்கள் கேட்கல நான் சொல்கிறேன், போலீஸ் ஸ்டேஷன் உமன்ஸ் விங்ஸ் வந்து நம்மளுடைய அரசு மிகப்பெரிய பலப்படுத்தணும். ஒரு எழுத்து எல்லாமே ஆணையத்தில் போயிட்டு நம்ம போயிட்டு சொல்லிட்டு இருக்க முடியாது. எத்தனை கேஸ் பார்க்க முடியும் ஆணையத்தில்? லோக்கலில் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவங்களுடைய அவங்கள கேட்கணும், அவங்களை உட்கார வச்சு முறையாக பேசணும், உங்களுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்டுட்டு அவங்களுடைய பிரச்சனையை முறையாக தீர்த்துக்கிட்டு அந்த அவங்களுக்கு வந்து ஒரு சட்டம் கொண்டு வரணுங்க. உமன்ஸ் விங்ஸுங்கிறது வந்து இத்தனை கேஸ் நாங்கள் முடித்தோம், இந்த மாதிரி இது நல்லபடியாக முடிஞ்சிருக்குது அப்படின்ட்டு நாங்கள் வந்து இப்போ நான் இருக்கேன். எனக்கு போலீஸெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லா பெண் போலீஸும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆண் போலீஸும் வந்து ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டு போனால் மரியாதை கொடுக்குறாங்க. இப்போ எனக்கே ஒரு பிரச்சனைனா எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எனக்கு வந்து அதை நான் அந்த திறமையை நான் வளர்த்துருக்கேன், ஓ சித்ரா மேடமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ட்டு. அதே பாதுகாப்பு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் பத்திரிகையில் இருக்கிற பெண்களுக்கும் வேணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. நான் பாதுகாப்பாக இருக்கேன்னா நான் வந்து கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்துட்டு அந்த பாதுகாப்பை தேடக்கூடிய அந்த திறமை என்கிட்ட இருக்குது. நான் வந்து ஒரு இப்போ ஏசிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், அவர் கேட்கலன்னா டிசிக்கு ஃபோன் பண்ணுவேன், சார் எனக்கு அந்த பாதுகாப்பு இல்லைன்ட்டு. ஆனால் சாதாரண மக்கள் போகிறப்போ அந்த உமன்ஸ் விங்ஸ் பெண்கள் போகிறப்போ அந்த உமன்ஸ் விங்ஸை பலப்படுத்தணுங்க இந்த அரசு வந்து. ஒரு போலீஸ் அப்படின்னாவே அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அந்த மக்களுக்கு ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு தான் இருக்குது. போலீஸ் காவல்துறை நண்பன் சொல்கிறாங்களே தவிர இந்த பெண் போலீஸும் இன்னும் ஒரு சில அவேர்னஸ் பண்ணணும், உங்களை மாதிரி பயன்படுத்தணும். நீங்கள் கேட்டீங்க இந்த மாதிரி பெண்களுக்கு என்ன பாதுகாப்புன்னு. இப்போ நம்ம மீடியா துறை எடுத்துப்போம், கண்டிப்பாக பெண் ஜேர்னலிஸ்ட்டு எல்லாரையுமே யாருமே ஒரு நல்ல பார்க்கல. அப்போ வந்து ஒரு நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எழுதுவேன், பத்திரிகை நடத்தியிருக்கேன், பத்திரிகையாளர். நான் வந்து 2016 லைவில் பேசுகிறேன் நான் விவாத மேடையில். அப்போ நானும் ஒரு பத்திரிகையாளர் தான். அப்படி இருக்கிறப்போ அந்த ஜேர்னலிசம்ங்கிற ஒரு வார்த்தை, நான் ஒரு பத்திரிகைக்காரங்கிறது அந்த அந்த ஹேண்ட்ஸம் அந்த வார்த்தைக்கு வந்து நான் ஒரு போலீஸ்காரன் அப்படிங்கிறதுக்கும், 4 தூணில் பத்திரிகை ஒரு தூண். அப்போ அந்த பத்திரிகையில் இருக்கிற பெண் வந்து தூண் கிடையாதா நான் கேட்குறேன். இல்லை, ஒரு நியூஸ் வாசிக்கிற பெண்ணை வந்து இப்போ நான் உட்காந்துருக்கேன், லிப்டிக் போட்டேன், மேக்கப் போட்டேன், ஏன்னா அது ஒரு துறை. நான் இங்கே உட்காடுறேன், கேமராவுக்கு முன்னாடி உட்காடுறேன், அது ஒரு நீட்னஸ் துறைக்கேற்ற மாதிரி அழகுபடுத்திக்கிட்டு அந்த கேமராவுக்கு முன்னாடி மக்கள்லாம் பார்க்க போகிறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு கேவலமாக பொட்டு வைக்காமல் போக வச்சுன்னா ஒரு பிள்ளை பார்க்க மாட்டான், கருத்து போய் சேராது. ஒரு சேனல் நடத்த முடியாது. கல்லூரியிலையும் அப்படி தான், பள்ளிக்கூடத்துலையும் அப்படி தான். என்னமோ டீச்சர் சோகம் வந்துக்கிறவங்க தான் பார்ப்பாங்க. பத்திரிகைத்துறையை வந்து பேசுனா ஒரு பெண் நியூஸ் வாசிச்சுட்டு வந்தால் அவளுக்கு என்ன தெரியுமா, இவ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறா அப்படி. அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. மிகப்பெரிய ஒரு விஷயமா நடந்து மாட்டேன் நீங்கள் சொல்லுங்கள். சினிமா துறையில் ஒரு குறிப்பாக ஒரு பேரை சொல்ல வரும், சினிமா துறையில் ஆரம்பம் எல்லா நடிகையுமே ரொம்ப கொச்சப்படுத்தான் பேசிட்டு. ஆமாம், அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது அதுக்கு நீங்கள் எதுவும் கண்டனம் தெரிவிக்கும் போது அட்ஜஸ்ட்மெண்ட்னு எல்லா பெண்களும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வார்த்தை அடிக்கடி அவர் பயன்படுத்திட்டே இருக்கிறார். ஆமாம், ஒரு முன்னாள் திரைப்பட நடிகர், அவர் பேரை சொல்ல வரும்ல. இப்போ கூட சொல்லிக்கிறேன், பைல்வான் அவர்களே, நீங்கள் இந்த இந்த தமிழ்நாட்டுடைய நீங்கள் ஒரு ஆக்டர், நீங்கள் நடிப்பு துறையில் தான் நீங்கள் சாப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் போயிட்டு ஒரு பொழப்பு நடத்துறதுக்கு திருவான்மையூரில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு டீ கடையை போட்டு சினிமா துறையில் இருந்துக்கிட்டு சினிமா துறையை கொச்சைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸ் கிடையவே கிடையாது. முதல்ல உங்களையெல்லாம் பெண்கள் வன்கொடுமை சட்டத்தில் தூக்கி உள்ளே போடணும், முதல் வேலையாக செய்யணும். யாரும் செய்யல. ஆதியாங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை, பெரிய ஆக்டர். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாரையுமே பேசுகிறாரு. ஒரு நியூஸ் வாசிக்கிறவ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா ஒரு குறிப்பிட்ட சேனலில் வந்து மிகப்பெரிய தவறான ஒரு இல்லை என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க மக்களே தவறுது. ஒரு குறிப்பிட்ட சேனலில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் அந்த சேனல்லையே மெயின்டைன் பண்ண முடியும் சொல்கிறாங்க. தவறானது இல்லை. ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பெண் வர்றா ஒரு துறையில் வந்து திறமை இருந்தால் தான் எடுப்பாங்க. அழகாக இருக்க பெண்களை, நடிப்பு திறன் உள்ள பெண்களை வந்து சினிமாவுக்கு எடுக்கிறாங்க. அந்த திரைத்துறையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இனிமேல் பெண்களை இன்றைக்கு வரைக்கும் அலங்கார பொருளை பார்க்கக்கூடிய ஒரு வன்ம எண்ணங்கள் மாறி, அந்த எண்ணங்கள் மாற்றணும்.
அந்த சிந்தனைகள் மாறும். முதல்ல நம்மளுடைய மீடியாக்களுக்கு ஒரு கருத்து, ஒரு சின்ன விஷயம் நடக்குது அப்படின்னா நீங்கள் குடுகுடுன்னு போயிட்டு அந்த பெண்ணுக்கு சாதகமாக நீங்கள் பேசுங்க. ஒரு குடும்பம் ஒரு பெண் கொல்லப்படுறா, அவள் என்ன பண்ணா, அவளுக்கு கள்ள கதனில் இருக்கா, அப்படி தோண்டாதீங்க. அந்த பெண்ணு வந்து பாதிக்கப்பட்டவ, பாதிக்கப்பட்டவன்னா அவளை வந்து அரவணைக்க வேண்டியது நம்ம மீடியாக்களுடைய கடமை. ஒரு சின்ன விஷயத்தை பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் வந்தால் தயவு செய்து நீங்கள் பெருசாக்க கூடாது. ரெண்டாவது, மீடியாவில் இருக்கிற பெண்களையும் பியூட்டி பார்லரில் வச்சுருக்க பெண்களையும் எங்களை போன்ற சமூக சேவைகளையும் அரசியலில் இருக்கிற பெண்களையும் காமப்பாரை பார்க்காதீங்க. ஏன்னா அவங்க வெளியில் வர்றாங்கன்னா எல்லாத்துக்கும் ரெடி கிடையாதுங்க, எல்லாத்துக்கும் ரெடி அடித்து உதைக்க தம்சம் பண்ண ரெடி. ஒரு பெண் வெளியில் வந்து தைரியமாக நியூஸ் வாசிச்சுட்டு போகிறா, கேமராவை பிடிச்சிக்கிட்டு மைக் பிடிச்சிக்கிட்டு ஒரு போயிட்டு ரிப்போர்ட்டராக இருக்கிறா, இல்லை பேசியல் அது ஒரு தொழில். இன்னைக்கு பெண்கள் உண்மையாக சொல்கிற மாதிரி பல வகையில் வளர்ந்துட்டாங்க. இந்த மாதிரி ஏச்சுகள் பேச்சு இருக்குதான் செய்யுது மேடம், இல்லை அதெல்லாம் தாண்டி வளர்ந்துதான் யாரும் சொல்லக்கூடாது. ஏச்சுகள் பேசுக்கு இருக்கத்தான் செய்யுங்கிறத நான் உண்மையாக கண்டிக்கிறேன். கண்டிப்பாக எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்ட நீங்கள் எல்லாம் சினிமா பார்க்குறீங்க, சீரியல் பார்க்குறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம், உலகத்தில் போயிட்டு ராக்கெட் விட்டுட்டீங்க, செவ்வாய் கிரகத்துக்கு போய் நாங்கள் ஆளுவிட போகிற சொல்கிற நீங்கள் பெண்கள் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் எத்தனை காலத்துக்கு நாங்கள் கேட்டுட்ருப்போம், கேட்க முடியாது. சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும். அதாவது இன்னைக்கு பைல்வான் போன்ற ஆளுகள் எல்லாமே ஒரு பெண்ணு வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு டைவர்ஸ் ஆகிறதுலாம் இது சகஜம். என்னுடைய இந்தியாவில் இருக்க பெண்ணை நீ மைக்கு வச்சு மீடியா வச்சு நீ வந்து யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ வெட்டின்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பார்க்குறான். நம்ம நாட்டில் இருக்க பெண்ணு அவ்வளோ கேவலமாக வளான்னு சொல்லிட்டு எல்லா துறையில் இருக்கிற பெண்ணும் தப்பான பெண்ணும் சொல்லிக்கொண்டு இப்பொழுது பிஜேபியை வந்து எல்லாருமே ஆதரிக்கிறது இல்லை. இருக்கும் பட்சத்தில் பிஜேபி இன்னைக்கு வந்து வளர்ந்துக்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பிஜேபியாக இருக்கட்டும், ஏடிஎம்கேயாக இருக்கட்டும், டிஎம்கேயாக இருக்கட்டும், எந்த கட்சியில் இருக்கிற பெண்களாக இருக்கட்டும், விசிகா பெண்களாக கூட இருக்கட்டும். இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு மகளிர் மீட்டிங்கில் கூட எனக்கு நம்ம கட்சியில் வந்து பெண்களுக்கான அந்த உரிமை கிடையாதுன்னு திருமாவளவனை பார்த்து அவங்க கட்சிக்கார பெண்கள் கேட்குறாங்க. அவர் ஒத்துக்கிட்டாரு, ஆமாம் இல்லைங்கிறத அவர் பதிவு பண்ணார். ஆமாம், பெண்களுக்கு உரிமை இல்லை தான் அப்படிங்கிறத அவர் வரும்போது இது பண்ணாங்க. ஆமாம், அது ஒத்துக்கிட்டாரு தான் அவர். அதே மாதிரி தயவு செய்து கஷ்டப்பட்டு அடிபட்டு உதப்பட்டு நாங்கள்லாம் சாதாரணமாக இந்த இடத்துல வந்து உட்காரவே இல்லை. ஒரு பிஜேபியில் ஒரு பெண்ணு வந்து நிற்கிறா, ஒரு பத்திரிகை துறையில் வந்து நிற்கிறா, ஒரு போஸ்டிங்கில் வந்து நிற்கிறான்னா வீட்டில் கணவன் மகன் மாமியார் மாமனார்கிட்டையெல்லாம் திட்டு வாங்கி கொண்டு நாங்கள் அக்கம் பக்கத்தில் அசிங்கப்பட்டு தான் நாங்கள் வர்றோம். தயவு செய்து கட்சிக்காரர்கள்லாம் புரிஞ்சுக்கணும், இனிமேல் வந்து ஒவ்வொரு கட்சிக்காரர்களும் இந்த மாதிரி பேசக்கூடாது. பேசுனா அந்த கட்சிக்காரக தண்டிக்கணும் இல்லையா? ஆணையம், மகளிர் ஆணையமோ தேசிய மகளிர் ஆணையமோ அவர்கள் கூட்டு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். எந்த கட்சியில் உள்ள பெண்ணை யார் பேசினாலும் எவ்வளோ அதிகார பலத்தில் இருந்தாலும் கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் எங்களை போன்ற பெண்கள் எல்லாம் அரசியலுக்கு வர முடியுங்கிறத ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கிறேன் ஐயா. ரெண்டாவது, எங்களை மாதிரி சமூக சேவைக்கெல்லாம் எந்த பாதுகாப்புமே இல்லை. நான் ஒரு ஒரு கேஸை நான் எடுக்கிறேன், ஒரு பெண்ணை நான் காப்பாற்றுறேன்னா அந்த குடும்பத்தால் நாங்கள் கடுமையாக நாங்கள் பாதிக்கப்படுறோம். நானே பாதிக்கப்பட்டதான் ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டதான் இருக்கேன். அப்போ வந்து நாங்கள் இதை எடுத்துக்கிட்டு யார்கிட்ட போவோம்? ஒரு பத்திரிகையாளரோ ஒரு சமூக சேவையோ இந்த சமூகத்தால் குண்டர்களால் பாதிக்கப்பட்டால் நாங்கள் யார்கிட்ட போவோம்? அப்போ வந்து மாநில மகளிர் ஆணையம், நம்மளுடைய ஆணையம் எல்லாமே சட்டத்திட்டங்களை வழிவகுங்க. அதாவது அரசியலில் இருக்க பெண்களுக்கும் மீடியாக்கள் இருக்கிற பெண்களுக்கும் சமூக பெண்களுக்கும் நீங்கள் ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான், கடுமையான சட்டத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் எல்லா கட்சியிலையுமே பெண்கள் வருவாக 50% முழுமையாக அது நிறைவேற்றப்படும். பிரியா கூட வந்து கொசு வலைங்கிறதுக்கு கொசுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த பெண்ணை அழகாக எந்த இதுவுமே பார்க்காமல் ஒரு பெண்ணை நிப்பாட்டி வச்சா அந்த பெண்ணை சின்ன பொண்ணுன்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிற நிலைமைகள் தானே ஐயா இருக்குது. இப்போ ஆளுங்கட்சிக்கே இந்த பிரச்சனை. நீங்கள் இந்த கட்சி இந்த என்னுடைய பேட்டியை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சட்டத்தை தெளிவாக ஸ்ட்ராங்காக கொண்டு வாங்க. சட்டத்தை பார்த்தா மட்டும்தான் பயப்படக்கூடிய நிலைமை, வந்தால் மட்டும்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குங்கிற சொல்லிக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த ஜெம் டிவிக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த ஜெம் டிவியினுடைய அரசியல் ஆடுகள் நிகழ்ச்சியில் மிக அற்புதமான சிறப்பு விருந்தினர் சித்ரா அரவிந்தராவோடு மிக அற்புதமான தகவல், பெண்களுக்கான உரிமைகள் எப்படி மறுக்கப்படுகிறது, அதுக்கு அடுத்ததாக என்ஜிஓக்களுடைய அந்த பயன்பாடு, தமிழ்நாடு மகளிர் ஆணையத்துடைய அந்த செயல்பாடு, அதை எப்படி பயன்படுத்தக்கூடது என்ற மிக அற்புதமான தகவலை எல்லாம் இன்றைக்கி நம்ம இந்த அரசியல் ஆடுகளம் செய்தி மூலம் தெரிந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த நிகழ்வு அடுத்த அரசியல் ஆடுகளம் என்ற நிகழ்வில் மீண்டும் ஒரு சிறப்பு விருந்தினரோடு வேறொரு தகவலோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.